அனைவருக்கும் வணக்கம். கோவிலுக்கு சென்று கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை பிரார்த்தனை செய்தால் என்ன பலன்? கண்ணை திறந்து கொண்டு கடவுளை பிரார்த்தனை செய்தால் எந்த அளவுக்கு கடவுளுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கோவிலுக்கு சென்று கடவுளை பிரார்த்தனை செய்யும்போது சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கும்போது விக்கிரகங்களை, சாமி சிலைகளை தொட்டு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கோவிலுக்கு அர்ச்சனைக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் நம்ம பொருட்களை கொண்டு செல்லும்போது வலது கையால் தான் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செய்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணியங்களும் மகிமைகளும் நிறைவாக முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். கோவிலுக்கு பெரும்பாலும் குளிக்காமல் செல்லக்கூடாது, குளிச்சு விட்டு தான் செல்ல வேண்டும். அவ்வாறும் குளிச்சு விட்டு செல்லும்போது கோவில் வாசப்படியில் சில கோவிலில் பார்த்திங்கன்னா காலை மட்டும் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. திருப்பதியில் இந்த அமைப்பு இருக்கும். சில கோவிலில் ஒரு குழாவில் தண்ணி பிடிச்சி கழுவுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோல் இருந்துச்சுன்னா பாதங்களையாவது நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும். குளித்தாலும் பாதங்களை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளை பிரார்த்தனை செய்யும்போது கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்தால் நல்லதா, கண்ணை திறந்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் நல்லதா? கடவுளை பிரார்த்தனை செய்யும்போது அவருடைய பாதத்திலிருந்து நம்மளுடைய பிரார்த்தனையை, நம்முடைய தரிசனத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் செய்த பாவத்தை அவர் திருப்பாதங்களை பார்த்து மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் அவருடைய திருக்கரங்கள் மூலம் அவருடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து முறை. நம்ம போனவுடனே நம்முடைய பிரார்த்தனை கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிப்போம், டக்குன்னு கண்ணை இறுக்கி மூடிக்குவோம். ஏன், கடவுளுடைய அந்த அலங்காரங்கள், அந்த அபிஷேகங்கள், அந்த வடிவங்கள் எல்லாமே நம்ம கடவுளை பார்த்து அதன் மூலம் நாம் செய்த பாவங்களை நீக்கிக் கொள்வதற்காகவும் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் தான் அந்த அமைப்பு. கடவுளுடைய அமைப்பும் அந்த அலங்காரமும் அந்த அபிஷேகமும் அந்த வாசனை திரவியங்களும் பூக்களும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கடவுளை பார்த்து பரவசம் அடைந்து கடவுளுடைய அருளும் ஆசையும் பெறுவதற்காகத்தான். ஆனால் நாம் கடவுளை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு பிரார்த்தனை செய்வது அந்தளவுக்கு உகந்தது அல்ல. கடவுளுடைய திருப்பாதங்களை நன்று பார்க்க வேண்டும். படிப்படியாக உயர்ந்து அவருடைய திருக்கரங்களை பார்த்து அவருடைய அருளும் ஆசையும் பெற வேண்டும். கடவுளிடம் தரிசிக்கும் போது அவருடைய திருமேனியை, அவருக்கு செய்யப்பட்டுள்ள அலங்காரத்தையும், அவருக்கு சூட்டிருக்கும் பூக்களையும் பார்த்து மனம் மகிழ்ந்து மனம் உருகி கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடவுளுக்கு தீபாராதனை காட்டும்போது எக்காரணத்தை கொண்டும் கண்களை மூடக்கூடாது. அந்த தீப ஒளியில், அந்த கற்பூர ஒளியில் கடவுளுடைய விக்கிரகம், அதிலிருந்து வரக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நம்ம பெற வேண்டும். கடவுளுக்கு அபிஷேகம் செய்யும்போது கண்களை மூடக்கூடாது. பெரும்பாலும் கடவுளை தரிசிக்கும் போது, பிரார்த்தனை செய்யும் போதும் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. கண்களை திறந்து கடவுளை உற்று நோக்கி எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருநிலைப்படுத்தி உங்கள் வேண்டுதலையும் பிரார்த்தனையும் கடவுளிடம் சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வதை விட கண்களை திறந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது தான் அமோக அற்புத மகிமையும் கடவுளுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். கடவுளுக்கு அபிஷேகம் நடக்கும்போது திற மூடியிருப்பாங்க. அந்த நேரத்தில் கோவில் சன்னதி பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாது. கோவிலுக்கு சென்றால் வேகமாகவோ பதட்டமாகவோ அவசரமாகவோ கோவிலிருந்து வெளிவரக்கூடாது. நிதானமாக கடவுளை தரிசித்து அந்த கோவிலில் அமர்ந்து பிறகுதான் வீட்டுக்கு வர வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். கோவிலில் கடவுளுடைய அருளும் ஆசையும் தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கும். அங்கே அமர்ந்து அதை அனைத்தையும் உணர்ந்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அங்கே நினச்சி சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து வரணும். கோவிலுக்கு வேகமாக போகணும், வேகமாக வரணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கோவிலுக்கு போகும்போது நேர் வழியில் சாமி பார்க்க நேர் வழியில் போக வேண்டும், குறுக்கு வழியில் போகக்கூடாது. குறுக்கு வழியில் போனால் பக்தர்கள் வரும், எதிர் வழியில் போகக்கூடாது. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் கழுவக்கூடாது, குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனா காலத்தில் கை காலை கழுவணும், வெளியே போயிட்டு வந்தோடனே சொல்கிறது உண்மை தான். இருந்தாலும் சிறிது நேரம் வீட்டில் அமர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் கை கால் கழுவுனா ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே அது செய்யாமல் இருக்கணும். கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே பூஜை ரூமில் விளக்கேற்றி நீங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த தெய்வீக சக்தி, தெய்வீக அருள் அப்படியே உங்கள் பூஜை அறைக்குள் கொண்டு வந்து விட்டால்தான் நீங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்குள் அமர்ந்து உங்களுக்கு தேவையான சக்தியை அது அளிக்கும். பூஜை அறையில் நம்முடைய முன்னோர்களின் படங்களையும் இறந்தவர்களின் படங்களையும் வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனி இடம்,
தனி திசையில் வைக்க வேண்டும். கோவிலில் கற்பூரம் ஏற்றி நீங்கள் வணங்கினாலும் சரி, வீட்டில் கற்பூரம் ஏற்றி வணங்கினாலும் சரி, தானாக அணையும் வரை காத்திருந்து பிறகு தண்ணீர் விட்டு குளிர்விட வேண்டும். நீங்கள் ஊதி அணைக்கக்கூடாது, அது மிகவும் அபசகுனமாக கருதப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் நிறைவாக இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது வெளியே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து பரவி இருக்குது. இருந்தாலும் நாம் தானம் செஞ்சோம் அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரத்திலே முன்னோர்களும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் தானம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச குறைந்தளவு தானத்தை கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நான் செய்வேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.